அந்த காலத்து மாட்டுச்செக்கு முறைப்படி பாரம்பரிய முறைப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 60 லிட்டர் எண்ணெய் எடுப்போம். 60 லிட்டர் எண்ணெய் எடுப்போம். அதில் வந்து எண்ணெய் சூடாயிரும். இதில் வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு சூடாகாது. இதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். கண்ணுக்கு முன்னாலே போட்டு உட்கார வைக்க ஆட்டி கொடுத்துருவோம். இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு, கையால் மூட்டு வலி, இவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். கூலிங்காக இருக்கும். கல் ஒரு ஒரிஜினல் கல், ஒன்று வாகம் மரம். 3 மணி நேரம் ஓடும். 3 மணி நேரம் ஓடுங்களா? ஆடு மாறிய 26 கிலோ போட்டிங்கன்னா 13 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் கிடைக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குழிலி ஆயில் தான் வந்திருக்கோம். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம சாட்டை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த குழியல் என்னென்னல சார் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ? சார், இது குழலி ஆயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து மாட்டுச்செக்கு முறைப்படி பாரம்பரிய முறைப்படி பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய் 4 எண்ணெயுமே பண்ணிகிட்ருக்கிறோம். கடலெண்ணெய் சுத்தமான பட்டாணி பருப்பில் ஆடிட்டுருக்கோம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா செங்கூர், அதில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்டு ஆட்டுறோம். தேங்கெண்ணெயில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் போடாத பருப்பு, தேங்காய் பருப்பு, அது தேங்காய் ஆட்டி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம சொந்தமான முறையில் இங்கேயே ஆட்டி கொடுக்குறதுனால உங்களுக்கு சுத்தமாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த இதுவும் கலப்படம் இல்லாத நீங்களே வந்து ஃபுல்லாகவே ஓன் மேனுஃபேக்சர்? ஆமாம், சொந்த ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இந்த 4 எண்ணெயுமே நாங்களே தான் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோங்க. பாரம்பரிய முறைப்படி ஆட்டிகிட்ருக்கோம். இப்போ அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எண்ணெய் சூடாயிரும். இதில் வந்து எண்ணெய் அந்தளவுக்கு சூடாகாது. இதில் இருக்க மினரல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். இதில் இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி வைஸே நல்லாயிருக்கும். இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு, கையால் மூட்டு வலி, இவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி கடலெண்ணெயில் பார்த்தீங்கன்னா சுத்தமான பட்டாணி பருப்பில் ஆட்டி கொடுக்குறோம். எள்ளு பார்த்தீங்கன்னா செங்கூர் எள்ளு, அதில் வந்து கருப்பட்டி போட்டு ஆட்டி கொடுக்குறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு வந்து சல்ஃபர் போடாது, சுத்தமான பருப்பில் ஆட்டி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி கொரியர் வேணாலும் நாங்கள் கொரியர் எல்லா ஏரியாவும் நாங்கள் கொரியர் அனுப்புவோம். அது கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன போடுறீங்க ஐயா? நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கடலை. இப்போ எண்ணெய் வந்து செக்கு ஆட்டுறதுக்கு வந்து எத்தனை கிலோ போடணும் வேர்க்கடலை? 27 கிலோ. 27 கிலோ போடணும். ஏன் அது கம்மியாக போட்டால் அதுவும் ஆகுதுங்களா? இந்த மரம் அடி வாங்கும். ஆ, கல்லில் இருக்கிற மரம். சரி, தேஞ்சி உடஞ்சி போயிடும். அப்படி வச்சு எதுக்கு இது இது பண்ணுறீங்க, டைட் வைக்கிறீங்க ஐயா? பருப்பு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஆ, இந்த ஜாக்கியை டைட்டு வச்சோம்னா இந்த மரத்துக்கு கீழே பருப்பு போகாது. சரி, இந்த பருப்பு மேலேயே நிற்கும். நிற்கும். இருபத்தி ஆறு கிலோ போட்டிங்களா? இல்லை, இன்னும் போடணும். இது எத்தனை கிலோ ஐயா? 13, 26 மொத்தம். மொத்தம் 26 கிலோ போட்டிருக்கீங்க. ஆ, எண்ணெய் ஆட்டுறதுக்கு 26 கிலோ இருந்தால் தான் இது பண்ண முடியுங்களா? ஆமாம். அடுத்தது லேசாக தண்ணி தெளிப்போம். ஆ, வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து தண்ணி ஊற்றுவீங்களா? அதில் லேசாக தெளிக்கணும். இது எவ்வளோ நேரம் ஆறுங்கய்யா? அது 3 மணி நேரம் ஓடும். 3 மணி நேரம் ஓடுங்களா? ஆடு மாறிய மாட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. ஆ, இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் வேர்க்கடலை. ஒரிஜினல் வேர்க்கடலை. நம்ம தமிழ்நாட்டிலே விளையக்கூடிய பொருள். நீங்களே ஃபுல்லாக மேனுஃபேக்சர், நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஆமாம். எந்த கலப்படம் இல்லை இதில்? பியூர் செக்காயில். ஒரு மாற்றம் கிடையாது. ஆ, சுத்தமான எண்ணெய். அப்படியே இதை கேட்டாலும் அப்படியே பருப்புக்கு உண்டான காசை வாங்கிட்டு அப்படியே கொடுத்துருவோம். எண்ணெய் பிடிக்கும்.
என்ன வந்துருச்சுங்களா? என்ன பிடிச்சிருக்கு பாருங்க, என்ன வர்றது தெரியுங்களா? ஆமா ஐயா, மாட்டுக்கு இருக்கும் முடியும் டிஃபரன்ஸ் கிடையாது. மாடு மாட்டை விட இது ஸ்லோவா போகும். நல்லா எண்ணெய் வரணும், எவ்வளோ வரும் ஐயா? அது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு இருக்கு பாருங்க. வந்துட்டு இவங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சுத்தமான வந்து செக் ஆயில் இது, எந்த கலப்படம் இல்லைங்க. ஆமாம், ஒரிஜினல் பருப்பு அவங்கவுங்க கண்ணுக்கு முன்னாலேயே போட்டு உட்கார வச்சு ஆட்டி கொடுத்துருவோம். இந்த பருப்பு புண்ணாக்கா வரணும்னா தள்ளிக்கிட்டே இருக்கணும். புண்ணாக்கா வரணுமா? அது மாட்டுக்கு ஆட்டுக்கு பயன்படுத்துகிறோம்ல, மாட்டுக்கு செய்யணும். கொடுப்பீங்களா? ஒரு வாரத்துக்கு முதலே ஆட்டு போட்டாங்கன்னா முன்னாடியே வந்து அவங்க சொன்னால் நீங்கள் வந்து 10 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர், 50 லிட்டர் தான் கேட்டால் உடனே கொடுத்துருவோம். சரிங்க. 100 லிட்டர், 200 லிட்டர் கேட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முதலே ஆர்டர் பண்ணினாங்கன்னா ஆட்டி கொடுப்போம். ஆர்டர் பண்ணால் நீ ஆட்டி கொடுப்பீங்க. இப்போ எத்தனை லிட்டர் வாங்க? அது 26 கிலோ போட்டோம்னா 26 கூட எத்தனை லிட்டர் வரும்? எண்ணெய் கிடைக்கும். 26 கிலோ போட்டிங்கன்னா 13 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் கிடைக்கும். வருஷமே இருந்தாலும் சரி சரி. இந்த ஏலக்காயெல்லாம் போடுவீங்களா? அதெல்லாம் போட மாட்டோம். அது போட்டோம்னா ஏலக்காய் போட்டால் வாசனை வரும்ன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த கலப்படம் இல்லை. ஒரிஜினல் ஒரிஜினல் லேசாக 26 கிலோவுக்கு 500 மில்லி தண்ணி தெளிப்போம். அவ்வளவுதான். அதுக்கடுத்தது இன்னும் போடுவீங்களா? இதோட ப்ராசஸ் முடிஞ்சதுங்களா? இல்லை இல்லை, ஒரு நாளைக்கு 60 லிட்டர் எண்ணெய் எடுப்போம். 60 லிட்டர் எண்ணெய் எடுத்து காலையிலேருந்து 6 மணிக்கு போட்டுருவோம். சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஓட்டி 60 லிட்டர் எண்ணெய் எடுப்போம். எண்ணெய் அர்ஜென்ட்டாக இருந்தால் ராத்திரியும் பகலும் ஓட்டி ஒரு நாளைக்கு 100 லிட்டர் எண்ணெய் எடுத்துருவோம். ஒரு ஆர்டர் வருது ஒரு 10-200 லிட்டர், அதுக்கு வந்து ரவும் பவுலாக ஓட்டுவோம். எப்படி ஒரு லிட்டர்னா எவ்வளோ வருது ரேட்டு? ஒரு லிட்டர் 250 ரூபா கடன். எத்தனை லிட்டர் கடன் கொடுப்பீங்க? ரொம்ப இப்போ இந்த பொள்ளாச்சி போகுது எங்கள் என்ன கோவில்பட்டி மதுரை கிட்ட போகுது. அதனால லாரி ஆஃபீஸில் தெளிவாக அட்ரஸ் போட்டு ஏற்றி விட்டோம். இதுக்கு ஓட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த எண்ணெய் வந்து கை வச்சு இப்படி அள்ளணும்னா ஊராக ஜில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அது வந்து ஆனாலும் கொதிக்கும். இது வந்து சில்லுன்னு தான் இருக்கும், கூலிங்காக இருக்கும். கல் ஒரிஜினல் கல், ஒன்று வாக மரம், 26 கிலோ கம்மி போட்டோம்னா இந்த மரம் வந்து இந்த கல்லில் அடி வாங்கிடும். அதனால 26 கிலோ 30 கூட போடலாம். 26 கிலோ யார் கொண்டாந்து கொடுத்தாலும் ஆட்டி கொடுக்க மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து ஒரிஜினலாக செய்கிறோம். 3 வருஷ காலமாக இந்த தொழில் நடக்குது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. Thank you.
நேரடியாக கண்ணு முன்னாடியே செகண்ட்னா ஆடி தர்றாங்க. எண்ணெய் எந்த வித ஒரு கெடுதலும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன வாங்குறீங்க? நான் வந்து இப்போ வந்து கடலெண்ணெய் வாங்கியிருக்குங்க, விளக்கெண்ணெய் வாங்கியிருக்குங்க. ஐயாட்ட அப்பப்போ தேவைன்னா நல்லெண்ணெய் வாங்குவோங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் எண்ணெய் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லிப்பாரு. சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்கள் சாயிரும். பாய் பாய். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.